சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தரிசனம் செய்வதற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் காற்றோட்டமான சூழல் இல்லாததால் கடும் சிரமத்துக்கு உள்ளாகினர். இது குறித்தான மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அஜித்குமாரிடம் கேட்கலாம். அஜித்குமார், விரிவான விவரங்கள். வணக்கம். உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். விடுமுறை மற்றும் விசேஷ தினங்களில் பக்தர்கள் கூடுதலாக தரிசனம் செய்கின்றனர். தமிழகத்தில் உள்ள முக்கிய குருஸ்தலங்களில் ஒன்றாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கருதப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று குரு பெயர்ச்சியை முன்னிட்டு நேற்று காலை முதலே பக்தர்கள் தரிசனத்திற்காக கோவிலில் குவிந்து வருகின்றனர். மேலும் கோடை வெயில் வாட்டி வதைக்கும் சூழலில் தரிசனத்திற்காக காத்திருக்கக்கூடிய பக்தர்கள் நீண்ட வரிசையில் வெயிலில் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் கோடை காலம் தொடங்கியுள்ள நிலையில் வெயிலின் தாக்கம் மிக கடுமையாக இருந்து வருகிறது. குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களில் 100 டிகிரிக்கும் மேலாக வெயில் கடுமையாக வாட்டி வதைக்கிறது. கடுமையான வெயிலின் தாக்கத்தால் பொதுமக்கள் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியே வர வேண்டாம் எனவும் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் உச்சி வெயிலில் பச்சில குழந்தைகள் மற்றும் முதியோர்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் அவலம் நிலவி வருகிறது. கோவிலில் கல் மண்டபம் இடிந்து பல ஆண்டுகளான நிலையில் பிரகாரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வருகிறது. கடுமையான வெப்பம் காரணமாகவும் காற்றோட்டமான சூழல் இல்லாததாலும் குழந்தைகளை வைத்துக் கொண்டு விசிறியால் விசிறியபடி நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்கின்றனர். மேலும் மூத்த குடிமக்கள் வரிசையில் நிழற்குடை இல்லாததால் உச்சி வெயிலில் பச்சிளம் குழந்தையுடன் பெண்கள் மற்றும் முதியோர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்திருப்பதால் வெயிலில் காத்திருந்து தரிசனம் செய்யும் பக்தர்கள் மயக்கம் அடையக்கூடிய சூழலும் உருவாகியுள்ளது. இதனையடுத்து பிரகாரங்களில் காற்றோட்டமான சூழலை அமைத்துக் கொடுத்திடவும் விரைவான பக்தர்கள் தரிசனம் செய்கிற படி கோவில் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பக்தர்கள் தரப்பில் கோரிக்கை எழுந்து வருகிறது. சாம், விவரங்களுக்கு நன்றி. அஜித்குமார். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.